அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் அக்னி 3 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது. ஒடிஷா மாநிலம் அப்துல் கலாம் தீவில் இருந்து இந்த சோதனையை இந்திய பாதுகாப்பு படைகளின் வியூக ஆணையகம் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இந்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வடிவமைத்து தயாரித்து வழங்கியுள்ள அக்னி 3 ஏவுகணை 3000 முதல் 5000 கிலோமீட்டர் வரை சென்று இலக்குகளை தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்ததாகும். ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் காவல்துறையினர் ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர். விஜய்பூர் பகுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்றும் 2 கைத்துப்பாக்கிகளும் பேட்டரிகளும் 500,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சம்பா மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுரீந்தர் சௌத்ரி, ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்காக பாகிஸ்தான் பகுதிகளில் இருந்து ஆயுதங்கள் கடத்தப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கேரள தேவசம் துறை அமைச்சர் கே ராதாகிருஷ்ணன், முதல் 6 நாட்களில் 2,60,000 மேற்பட்டோர் வருகை புரிந்துள்ளதாக தெரிவித்தார். வரக்கூடிய காலங்களில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கரவாங் என்னுமிடத்தில் இந்திய இந்தோனேஷிய துருப்புகள் கருட சக்தி என்ற கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்திய சிறப்பு படைகள் சங்கா புவானா பயிற்சி பகுதியில் இந்தோனேஷிய சிறப்பு படைகளுடன் இருதரப்பு கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இரு நாடுகளும் இணைந்து 8வது முறையாக பயிற்சி மேற்கொள்கிறது. கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சியானது இரு நாட்டு படைகளுக்கும் இடையே புரிந்துணர்வு, ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது.